நீலகிரி மாவட்டம் நாக்குப்பட்டா படுகர் நலச்சங்கம் சார்பாக நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் தேயிலைக்கு உரிய விலை வேண்டி கடந்த 12 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பாலகோலா பகுதியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் 97 வயது கொண்ட குள்ளி அம்மாள் என்ற மூதாட்டி தொடர்ந்து 2 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஓடி ரோட், கூடலூர். ஏதோ ஒன்றுக்குள்ள வசதி எடுத்தவுக்க சொத்து ஜாஸ்தி எடுத்தவுக்க அவங்க ஒரு சொல்ல கஞ்சை கோதுமை நாங்கள் 8 ஹத்து ஒந்தொந்து மன பண்ட பதுப்பு மாடி வாழ் மாடி இல்லி நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்துருந்தோம். இந்த 80 நல்ல ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் நாக்குப்பட்டா படுகர் நல சங்கம் தேயிலைக்காக இன்று 12 நாளுக்கு தேயிலை விளைவீச்சியின் அடிப்படையாக கொண்டு நியாயமான விலை வேண்டும் என்று என கோரிக்கையை வைத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை அமல்படுத்த கோரி இன்று 12 நாளாக பாலகோலாவில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு 97 வயது பாட்டி நேற்றும் இன்றும் சிங்கு புள்ளியம்மாள் என்ற பாட்டி எனது தாயார் இந்த உணவரசில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பான ஒரு அம்சம். வெற்றி கண்டிப்பாக இந்த வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் எங்களை நாளைக்கு நம்ம நாக்குப்பட்ட படுகர் நலச்சங்க நிர்வாகிகளை நமது மத்திய அரசின் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் அவர்கள் குன்னூரிலே சந்திக்க இருக்கிறார். அதே போல் மாண்புமிகு தமிழக அமைச்சர் எங்களை மாண்புமிகு முதலமைச்சரிடம் அழைத்துச் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கையுடன் இந்த அறப்போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.